தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள், அம்மையா ஜெயலலிதா அவர்கள் நலம் பெற்று வர வேண்டும் என்று முதன் முதலில் வாழ்த்துச் செய்தி சொன்ன தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அரசியல் என்பது வேறு, அரசியலில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அரசியல் நாகரிகத்தோடு தமிழின் பண்பாட்டோடு தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்துச் சொன்ன அந்த வாழ்த்துச் செய்தி அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் அதே உணர்வோடு தான் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆட்சியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அவர் முதலமைச்சராக இருந்து பணியாற்ற முடியாது என்ற அந்த காரணத்தால் தமிழகத்தினுடைய கவர்னர் அவர்கள் அந்த பொறுப்புகளை, அவர் வகித்துக் கொண்டிருந்த அந்த இலாக்காக்களை அத்தனையும் அவருக்கு அடுத்திருக்கக்கூடிய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று ஆணையை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் ஆணையை ஏற்றிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதை செய்யக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டா 500 ரூபாய் நோட்டுக்களும் 1000 ரூபாய் நோட்டுக்களும் செல்லாது என்ற ஒரு சூழ்நிலைய ஒரு அறிவிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் திடீரென்று அறிவித்தார்கள். அறிவித்த அறிவிப்பு நல்ல அறிவிப்பு தான், அருமையான திட்டம் தான். கருப்பு பணத்தை ஒழிப்பதில் எல்லோருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை, தொல்லைகளை, துன்பங்களை உணர்ந்து பார்க்கணும். வங்கிகளில் காலை 6 மணியிலிருந்து விடிய விடிய நிற்க வேண்டிய, கால்கணக்கு நிற்க வேண்டிய ஆயிரக்கணக்கிலே அங்க மக்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், அதேபோல மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் காண பிரதமரோடு தொலைபேசியில் பேசுகிறார்கள். ஏன் டெல்லிக்கே சென்று அங்கிருக்கக்கூடிய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியோடு கலந்து பேசுகிறார்கள். மம்தா பானர்ஜி அவர்கள் நேற்றைக்கு ஜனாதிபதியை பார்த்து பிரச்சனையை சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆக இப்படி முதலமைச்சர்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அதற்கு பரிகாரம் காண முயற்சிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இது குறித்து இதுவரையில ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு விளக்கம் அல்லது எங்கேயாவது ஒரு கூட்டம் போட்டு ஆலோசனை நடத்தி அதை சரி செய்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் இதுவரையில இல்லை. ஆனால் ஜெயலலிதா அவர்கள், முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து 55 நாட்களுக்கு பிறகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது அவராக வெளியிட்ட அறிக்கையா அல்லது அவர் பெயரிலே வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையா என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது.